ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த வீடியோல நம்ம ஃபெசிலிட்டி லொகேஷன் பத்தி பாக்குறோம். இந்த ஃபெசிலிட்டி லொகேஷன் பத்தி நம்மளுடைய ஓல்டு சிலபஸ்ல ஜஸ்ட் தியரிட்டிக்கல் பார்ட் இருந்துச்சு. அதாவது ஃபெசிலிட்டி லொகேஷனா என்ன, அதுல என்னென்ன பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா நியூ லொகேஷன், நியூ சிலபஸ்ல நமக்கு இதே ஃபெசிலிட்டி லொகேஷன்ஸ்ல நமக்கு சம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனாலதான் நான் இந்த வீடியோ இப்ப நான் போடுறேன், பிகாஸ் நமக்கு வந்து நியூ சிலபஸ் இல்லையா. ஸோ இதுல வந்து நமக்கு இந்த என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து ஃபெசிலிட்டி லொகேட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து சம்மா ப்ராக்டிக்கலா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபெசிலிட்டி லொகேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்சன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. மொத அவர் டிசைட் பண்ண வேண்டியது எங்க, சென்னையிலயா, மதுரையிலயா, கோயம்புத்தூர்லயா, எந்த லொகேஷன்ல அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அது அவருக்கு பெஸ்ட். அந்த சூஸ் பண்றாரு பாத்தீங்களா, சூசிங் த பெஸ்ட் லொகேஷன் ஃபார் தி பிசினஸ், அதுதான் ஃபெசிலிட்டி லொகேஷன். ஃபெசிலிட்டிங்கிறது அவருடைய பிஸ்னஸை குறிக்குது, லொகேஷனுங்கிறது எந்த ஏரியாவில் அவர் அதை பிஸ்னஸை வைக்க போறாருங்கிறத சொல்லுது. ஸோ ஃபெசிலிட்டினா அவர் பண்ற பிஸ்னஸ், ஃபெசிலிட்டி லொகேஷன்னா எந்த ஏரியாவில் அவர் அந்த ஃபெசிலிட்டியை வைக்க போறாரோ அது ஃபெசிலிட்டி லொகேஷன். எதுக்காக ஃபெசிலிட்டி லொகேஷன் பிளான் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஆர்கனைசேஷன் எய்தர் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க பிளான் பண்ணாலோ, இல்லை ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணாலோ என்ன தேவைனா ஃபெசிலிட்டி லொகேஷன் தேவை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு இருக்கிற பிஸ்னஸை புது ஏரியாவில் டெவலப் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரி ஏரியாவில் டெவலப் பண்ணணும்? ஏன்னா ஒரு வில்லேஜில் போய் டெவலப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிளையண்ட் கிடைக்காது, மெட்ரோ மாதிரி பண்ணாங்கன்னா காஸ்ட்டு, அப்போ வந்து ஏதோ ஒரு ஏரியாவில் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு பெஸ்ட் கிடைக்கும். அப்போ அந்த பெஸ்ட் பிளேஸ் ஆஃப் சூசிங் அதுதான் வந்து நமக்கு ஃபெசிலிட்டி லொகேஷன். ரெண்டாவது, சில நேரங்களில் நமக்கு காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும், அதாவது ஒரு சில இடங்களில் ரிசோர்ஸ் ஷார்ட்டேஜ். இப்ப நம்ம வந்து ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் வைங்களேன், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி எப்பவுமே எந்த ஏரியாவில் இருக்கும்னா மைன்ஸ் ஏரியால தான் இருக்கும். ஏன்னா மைன்ஸ்ல தான் நமக்கு லைம் ஸ்டோன் கிடைக்குது, லைம் ஸ்டோன் இருந்தாலும் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஈஸியா இருக்கும். இல்லைனா நம்ம மைன் ஸ்டோன் லைம் ஸ்டோனை போய் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், வெளியில வாங்க வேண்டியதா இருக்கும். அப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா மைன்ஸ் எங்க இருக்கும், அந்த ஏரியாவில் தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதே வந்து சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட மோர் தேன் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைன்ஸ் இருக்கு, மோர் தேன் 5 சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு. அதனால அந்த ஏரியால தான் சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இன்ஸ்டால் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிசோர்ஸ்ல ப்ராப்ளம் வரக்கூடாது, அந்த லைம் ஸ்டோனுங்கிற ரிசோர்ஸ்ல ப்ராப்ளம் வரக்கூடாது. அப்போ ஒரு லொகேஷனை சூஸ் பண்றதுக்கு ரிசோர்ஸ் ஷார்ட்டேஜும் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அப்புறம் லீஸ் அக்ரிமெண்ட், ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஃபர்தரா இன்னொரு ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஏரியாவில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத பிளான் பண்றதுக்கும் நமக்கு ஃபெசிலிட்டி லொகேஷன் தேவைப்படுது. அப்புறம் சோசியோ கல்ச்சுரல் ப்ராப்ளம், அதாவது அதர் ஸ்டேட்ல போய் நம்ம பிசினஸ் பண்றது இல்ல, அந்த கண்ட்ரி அந்த ஸ்டேட்டுடைய கல்ச்சருக்கு நம்ம அடாப்ட் ஆகணும், அந்த கல்ச்சர்ல இருக்கக்கூடிய சொசைட்டி கூட நம்ம மிங்கிள் ஆகணும். அந்த மாதிரி சில ப்ராப்ளம்னாலையுமே ஃபெசிலிட்டி லொகேஷன்ல நமக்கு டெசிஷன்ஸ் மாறலாம். இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ் ஃபார் ஃபெசிலிட்டி லொகேஷன். குட் ஃபெசிலிட்டி லொகேஷன்ல என்னென்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, காஸ்ட் பெனிஃபிட் இருக்கும். அதாவது நல்ல ஃபெசிலிட்டி லொகேஷன்ல இருந்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் நிறையவே சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், எய்தர் அது ரிசோர்ஸ்னாலயா இருக்கலாம், கிளையண்ட் பேஸ்னால இருக்கலாம், இல்ல நமக்கு அந்த பொலிட்டிக்கல் பேரியர்ஸ் இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன்னால, பட் அல்டிமேட்டா என்ன ஆகும், காஸ்ட் சேவ் ஆகும். ரெண்டாவது, ப்ராக்சிமிட்டி டு மார்க்கெட் அண்ட் சோர்ஸ். ப்ராக்சிமிட்டி டு, ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமிட்டி டு மார்க்கெட், அடுத்து ப்ராக்சிமிட்டி டு சோர்ஸ். சோர்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது. மார்க்கெட்டுனா என்னன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் சேல் பண்றது. நம்ம வாங்குறதுக்கு சப்ளையர்ஸ் கிட்டக்க இருக்கணும், பிளஸ் விற்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கணும். நம்ம கொண்டே வந்து ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி வந்து நம்மளுடைய வீடை, நம்மளுடைய ஃபேக்டரியை வச்சோம்னு வைங்க, ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு நம்ம 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தூக்கிட்டு வரணும், 70 கிலோமீட்டர் ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, மறுபடியும் கஸ்டமர் கிட்ட போய் விற்கிறதுக்கு அங்க ஒரு 35 35 70 கிலோமீட்டர். ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்க விற்கிறதுக்கே கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் தேவையில்லாம செலவு பண்ணணும். இது வந்து வெறும் 35 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலே. அப்ப சில ஃபேக்டரிலாம் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் எல்லாம் தள்ளி இருந்துச்சுன்னா ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு மோர் தென் 480 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணணும், எவ்வளவு வேஸ்டேஜ். அப்போ நமக்கு நம்மளுடைய லொகேஷன் ப்ராக்சிமிட்டினா என்னன்னா நியர்பை, நியர்பை டு எதர் மார்க்கெட்டா இருக்கணும் இல்ல ரா மெட்டீரியலா இருக்கணும், ரெண்டுமே கிடைச்சா பெஸ்ட். ஓகேவா? அடுத்தது ஈஸி அண்ட் ஹேசில் ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி ஈஸியா அவைலபிளா இருக்கிற இடமா இருக்கணும், விச் மீன்ஸ் பெஸ்ட் திங் ரயில் இல்ல இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸா இருந்துச்சுன்னா வாட்டர், இந்த கனெக்டிவிட்டி இருக்கிற ஏரியாவா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபெசிலிட்டி லொகேஷன் பக்காவா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம கொண்டே டிரான்ஸ்போர்டேஷனே கிடைக்காத ஏரியால வச்சோம்னா அதுக்குன்னே சொல்லி நம்ம தனியா ஒரு போர்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு குட் ஃபெசிலிட்டி லொகேஷன்ல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, காஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கணும், ரெண்டாவது ப்ராக்சிமிட்டி டு மார்க்கெட் அண்ட் சோர்ஸ், எய்தர் கஸ்டமருக்கு பக்கத்துல இல்லைன்னா சப்ளையருக்கு பக்கத்துல, இல்லை ரெண்டு பேருக்குமே பக்கத்துல இருக்கணும். அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டியில எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது.
ஃபேக்டர்ஸ் பாருங்க, இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். நீங்க இன்னும் நிறைய இருக்கும், நீங்க இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்கிற இடம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இப்ப நான் சொன்னேன்ல அந்த லைம்ஸ்டோன், அப்புறம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்க ஏரியா, கீ சப்ளையர்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கணும், ப்ராக்சிமிட்டி டு மார்க்கெட், லார்ஜ் கஸ்டமர் பேஸ் எங்க இருக்கோ அந்த ஏரியா, லெசர் காஸ்ட் எங்க இருக்கோ அந்த ஏரியா, சோசியோ கல்ச்சுரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இல்லாம, கம்யூனிட்டி ப்ராப்ளம் இல்லாம, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இல்லாம, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இல்லாத மாதிரி ஏரியால நம்மளுடைய ஃபெசிலிட்டியை இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் வந்து ஃபெசிலிட்டி லொகேஷனை டிசைட் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ், ஓகேவா? இதுதான் நம்முடைய தியரிட்டிக்கல் போர்ஷன். இது ஆல்ரெடி நம்ம ஓவராலா ஒரு பேசிக் வந்து நான் இன்டர்ல சொல்லியிருப்பேன், அதாவது நம்மளுடைய அந்த மெயின் வீடியோல சொல்லியிருப்பேன். இது வந்து முக்கியமா நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண வர்றதுக்கு காரணம் இந்த இல்லஸ்ட்ரேஷனுக்காக தான் நான் முக்கியமா வர்றதே. இது வந்து என்னன்னா, ஃபெசிலிட்டி லொகேஷனை த்ரூ ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் மூலமா எப்படி வந்து ஒரு ஃபெசிலிட்டியுடைய லொகேஷனை டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இல்லஸ்ட்ரேஷன், ஓகேவா? இது வந்து நமக்கு ஓல்டு சிலபஸ்ல கிடையாது, இப்போ நமக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? வெயிட்டட் ஆவரேஜ் ஃபேக்டர். ரெண்டாவது வெயிட்டட் ஆவரேஜ் லொகேஷன். இந்த ரெண்டு மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம் ஒரு லொகேஷனை நம்ம டிசைட் பண்றதுக்கு. வெயிட்டட் ஆவரேஜ் ஃபேக்டர் ஒன்று, வெயிட்டட் ஆவரேஜ் லொகேஷன் ஒன்று. இந்த மெத்தட் நேம்லாம் நீங்கள் புக்கில் தேடாதீங்க, இதெல்லாம் நான் வந்து கண்டுபிடிச்ச மெத்தட் இது. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ஃபேக்டர்னா என்ன, வெயிட்டட் ஆவரேஜ் லொகேஷன்னா என்னன்னு சொல்கிறேன். வெயிட்டட் ஆவரேஜ் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ரெண்டே ரெண்டு கீ டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா ஃபேக்டர், ஃபர்ஸ்ட் டேர்மு ஃபேக்டர். செகண்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா லொகேஷன். இந்த ரெண்டே ரெண்டு தான் நமக்கு டோட்டலாக இருக்கிற விஷயங்கள், ஓகேவா? ஸோ ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய டெசிஷன், அதாவது நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட். லொகேஷன் தான் என்னன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஏரியா, ஓகேவா? இது ரெண்டு மூலமா தான் ஏதோ ஒன்றில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய அல்டிமேட் டெசிஷன் எடுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க, ஃபேக்டர் அப்படிங்கிறதுக்கு நாலு வகையான ஃபேக்டர்ல ஏதோ ஒன்றை தான் நம்ம சூஸ் பண்ணணும், எந்த ஒன்றை சூஸ் பண்றதுன்னு தெரியல. இதுக்கு அஞ்சு அஞ்சு வகையான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அஞ்சு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஒன் ஒரு ரேட்டிங், எக்ஸ்பர்ட் டூ ஒரு ரேட்டிங், எக்ஸ்பர்ட் த்ரீ ஒரு ரேட்டிங், எக்ஸ்பர்ட் ஃபோர் ஒரு ரேட்டிங், எக்ஸ்பர்ட் ஃபைவ் வந்து ஒரு ரேட்டிங். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பர்ட் ஒன் வந்து F1 பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காரு. எக்ஸ்பர்ட் டூ வந்து த்ரீ கொடுத்துருக்காரு, எக்ஸ்பர்ட் த்ரீ ஃபோர் கொடுத்துருக்காரு, எக்ஸ்பர்ட் ஃபோர் ஃபோர் கொடுத்துருக்காரு, எக்ஸ்பர்ட் ஃபைவ் த்ரீ கொடுத்துருக்காரு. அடுத்து F2 தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு E1 வந்து ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காரு, E2 ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காரு, E3 ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காரு, E4 ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காரு, E5 வந்து ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காரு. E1 தான் பெஸ்ட்னு சொல்லி சாரி F3 தான் பெஸ்ட்னு சொல்லி E1 த்ரீ கொடுத்துருக்காரு, E2 ஃபோர் கொடுத்துருக்காரு, இவர் ஃபோர் கொடுத்துருக்காரு, இவர் த்ரீ கொடுத்துருக்காரு, இவர் ஃபைவ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி F4 பெஸ்ட்னு சொல்லி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அஞ்சு பேர் அஞ்சு வகையான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு தேவை ஏதோ ஒன்று. யார் சொல்றதை கேட்கறது, அதுக்கு நம்ம போடுறதுக்கு பேர் தான் வெயிட்டட் ஆவரேஜ். ஓவராலா எல்லாரும் சொன்னதுடைய ஆவரேஜ் என்ன, அதான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ், ஓகேவா? ஸோ எல்லாரும் சொன்ன எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 + 3 + 4 + 4 + 3 = 18, 5 + 5 + 5 + 5 + 4 = 24, 3 + 4 + 4 + 3 + 5 = 19, 2 + 1 + 2 + 1 + 1 = 7. ஸோ டோட்டலா F1 பெஸ்ட்னு சொல்லிட்டு 18 ரேட்டிங்ஸ் வந்திருக்கு, இவ F2க்கு 24 வந்திருக்கு, F3க்கு 19 வந்திருக்கு, F4க்கு 7 வந்திருக்கு. இதனாலையும் டோட்டல் பண்ணுங்க, டோட்டல் பண்ணீங்கன்னா 68 வந்துடும். இப்போ நம்ம வெயிட் போடுறோம், வெயிட் வந்து 18 / 68, அடுத்து 24 / 68, அடுத்தது 19 / 68, அப்புறம் 7 / 68. இந்த நாளையும் டிவைட் பண்ணுங்க, 18 / 68 போட்டிங்கன்னா 0.265, 0.265. அடுத்தது F2க்கு 24 / 68, 0.353, 0.353. F3க்கு 19 / 68, 0.279. F4க்கு 0.11. ஸோ இது நாலில் எது பெருசு, இதுதான் பெருசு, 0.353 தான் பெருசு. ஸோ F2 இஸ் த பெஸ்ட் ஃபேக்டர் ஃபார் டிசைடிங் த லொகேஷன், தட்ஸ் ஆல். இது ஃபர்ஸ்ட் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ஃபேக்டர் மெத்தட். அடுத்தது
வெயிட்டட் ஆவரேஜ் லொகேஷன் மெத்தட். இது கொஞ்சம் பெருசு ஓகேவா. அதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா, நாலு ஃபேக்டருக்குமான வெயிட் அவங்களே கொடுத்துருவாங்க. அதாவது இப்ப நம்ம வெயிட்ட கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி நாலு ஃபேக்டருக்கான வெயிட்ட கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. இல்லைனா இந்த மாதிரி வச்சு நம்ம அந்த வெயிட்ட கண்டுபிடிச்சோம், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எக்ஸ்பர்ட்ஸையும் கொடுத்துட்டு எஃப்ஐயும் கொடுத்துட்டு இந்த இந்த டேட்டாவை மட்டும் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம கிட்ட லொகேஷனா எது பெஸ்ட்னு கேட்பாங்க. ஸோ இது இதை கொடுத்துருவாங்க, அண்ட் தென் இதை கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் லொகேஷன் ஒன்னுக்கு எவ்வளோ, லொகேஷன் டூக்கு எவ்வளோ, லொகேஷன் த்ரீக்கு எவ்வளோங்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸையுமே கொடுத்துருவாங்க. இது வந்து ஸ்கோர் ஓகேவா. இதுதான் ஸ்கோர். இது வந்து நமக்கான வெயிட்டட் ஆவரேஜ்க்கான ரேஷியோ. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். இது நாலு ஃபேக்டருக்கு எழுதிக்கிட்டோம், நாலு வெயிட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம், L1 L2 L3 எழுதியாச்சு. பேசிக்கா கொடுத்த டீடைல்ஸ் நம்ம எடுத்து எழுதிட்டோம். எடுத்து எழுதிட்டு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் மல்டிப்ளை இந்த வெயிட் இன்ட்டு L1 உடைய ஸ்கோர் பிளஸ் இந்த வெயிட் இன்ட்டு L1 உடைய ஸ்கோர் பிளஸ் இந்த வெயிட் இன்ட்டு L1 உடைய ஸ்கோர் பிளஸ் இந்த வெயிட் இன்ட்டு L1 உடைய ஸ்கோர். நாலு ஃபேக்டருக்கான L1க்கான ஸ்கோரை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 7.5 கிடைச்சிடும். அதே மாதிரி L2க்கு 0.3 இன்ட்டு 9 பிளஸ் 0.2 இன்ட்டு 3 பிளஸ் 0.1 இன்ட்டு 5 பிளஸ் 0.4 இன்ட்டு 8. அதே மாதிரி 0.3 இன்ட்டு 7, 0.2 இன்ட்டு 10, 0.1 இன்ட்டு 10, 0.4 இன்ட்டு 5. மூணையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சாரி நானே ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, L1க்கு 7.5 வருது, L2க்கு 6.55 வருது, L3க்கு 4.13 வருது. இது மூணுல எது ஹையஸ்ட் ஸ்கோரு? L1 தான் ஹையஸ்ட் ஸ்கோர். ஸோ L1 இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். தட்ஸ் ஆல், இவ்வளவுதான். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய மொத்த லொகேஷன் இந்த சம்ல இவ்வளவுதான் நம்மளுடைய டோட்டல் சம்மே ஓகேவா. அண்ட் லாஸ்ட் மெத்தட் கிராவிட்டி மெத்தட், சாரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெத்தட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மெத்தட்ல ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒன்னு வெயிட்டட் ஃபேக்டர் மெத்தட், இன்னொன்று வெயிட்டட் லொகேஷன் மெத்தட். இப்போ நம்ம அடுத்து போட போறது நம்மளுடைய கிராவிட்டி மெத்தட். கிராவிட்டி மெத்தட் அப்படிங்கிறது இட் இஸ் கோரிலேஷன். நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, அதே தான். அந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டுடைய ஃபார்முலாவை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விச் லொகேஷன் இஸ் தி பெஸ்ட் லொகேஷன் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றோம், கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா எழுதுறோம். ஈக்குவல் டு V1 X1 டிவைடட் பை V1 Y ஈக்குவல் டு V1 சிக்மா V1 Y1 டிவைடட் பை V1. இவ்வளவுதான் ஃபார்முலா ஓகேவா. இதுதான் நம்மளுடைய கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலாவும் கூட ஓகேவா. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம், V1 எடுத்துக்கிறோம் கொடுத்துட்டாங்க, X1 இருக்கு கொடுத்துட்டாங்க, Y1 இருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா என்ன, V1 X1. ஸோ V1 X1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இது 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 மல்டிப்ளை பண்ணிட்டு V1 X1 கிடச்சிரும். அதை டோட்டல் பண்ணுறோம், டிவைடட் பை V1. V1 உடைய டோட்டல் வந்து 600. ஸோ 40,000 டிவைடட் பை 600 தான் நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் உள்ள எக்ஸ் லொக்கேஷனு. ஒய் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா V1 Y1. ஸோ 200 இன்ட்டு 100, 100 இன்ட்டு 120, 100 இன்ட்டு 130, 200 இன்ட்டு 40 போட்டிங்கன்னா V1 Y1க்கான டோட்டல் கிடைச்சிரும். நாளே ஆட் பண்ணுறீங்க, டிவைடட் பை 600 போட்டிங்கன்னா V1 Y1க்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் V1 X1 உடைய ஆன்சர் 200 டிவைடட் பை 3. 200 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது 66.67. V1 Y1 அப்படிங்கிறது என்னன்னா 265 டிவைடட் பை 3, 88.33. கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஃபேக்டர். ஸோ நெகட்டிவ் இம்பாக்ட் ஃபேக்டர் கம்மியா இருந்தா தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதுல நமக்கு எது கம்மியா இருக்கு, எக்ஸ் தான் கம்மியா இருக்கு. இது ஒண்ணுதான் உங்களுக்கு மேட்டர், நீங்க போன சம்ல எது அதிகமா இருந்துச்சோ அதை எடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா நம்ம ஸ்கோர் கண்டுபிடிச்சோம், ஸ்கோர் கண்டுபிடிக்கும் போது எந்த இதுக்கு ஸ்கோர் அதிகமா இருக்கோ அதை சூஸ் பண்றோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது யூசிங் த ரிஸ்க், அதாவது நெகட்டிவ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்னாலே ரிஸ்க் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபேக்டர். அப்ப ரிஸ்க்ங்கிறது எவ்வளவு கம்மியா இருந்தா தான் நமக்கு பெனிஃபிட். அப்ப இது ரெண்டுல எது கம்மியா இருக்கு, எக்ஸ் தான் கம்மியா இருக்கு. அப்ப எக்ஸ் லொகேஷன் இஸ் தி பெஸ்ட் லொகேஷன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஃபெசிலிட்டி லொகேஷன்ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட் மினிட்ல போடுறேன்னு எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோங்கிறதுனால இதை நான் வந்து இன்னைக்கு யூடியூப்ல போஸ்ட் பண்றேன். இந்த சம் வந்து உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு வரலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே டியூன்ட். இனிமே நான் வந்து ப்ரீவியஸ்லி சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய சேனல்ல அடிக்கடி வீடியோஸ் வரும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் ஃபைனலுக்கான கிளாஸஸ்க்கும் அடுத்த நான் அப்கமிங் வீடியோஸ் போடுவேன். இன்னும் கொஞ்சம் அடுத்து குரூப் 4 எல்லாமே அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குமே உங்களுக்கு வீடியோஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, குவைரிஸ் இருக்குன்னா தாராளமா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என் நம்பர் எல்லாத்தையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல
இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட சந்திக்கலாம்.